ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நம்ம பார்க்க போகிறது பரபரப்பாக போயிட்டுருக்கிற பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் இந்த வாரம் யார் எலிமினேட் ஆகி போகிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 21 போட்டியாளர்களோடு பயங்கரமாக ஆரம்பித்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் ஸ்டார்டிங்லேருந்தே சண்டை சச்சரவுக்கெலாம் பஞ்சமே இல்லாமல் இப்போ வரைக்கும் கண்டென்ட் கடல் மாதிரி ஓடிட்டுருக்கு. ஆரம்பத்தில் 21 போட்டியாளர்கள் இருந்தாங்க இல்லையா, அதில் வாரம் வாரம் ஒவ்வொருத்தராக வெளியேற்றி வந்து நடுவில் ஒரு டபுள் எவிக்ஷனில் ராம் மற்றும் ஆயிஷா வெளியேற்றிருந்தாங்க. லாஸ்ட் வீக் ஜனனி வெளில போயிருக்காங்க. இப்போ வீட்டில் மொத்தமாக எஞ்சி இருக்கிறது 10 பேர் தான். இதில் மணிகண்டன் தான் லாஸ்ட் வீக் வெளியேற்றப்பட வேண்டியது. லாஸ்ட் மினிட்ல அந்த சீட்டு குலுக்கி போட்டு அதில் மணிகண்டன் பேர் தான் வந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல பிக் பாஸ் டீம்ல ஏதோ கோல்மால் பண்ணி வந்து ஜனனி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக மணிகண்டன் பேரோ அல்லது ஏடிக்கோ பேரோ வந்துச்சுன்னா ரெண்டு பேரில் கண்டிப்பாக ஒருத்தர் வெளில போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் கொய்யால திருவிழா நடந்தாத்தானடான்ற மாதிரி கொய்யால எவிஷன்குள்ள விட்டாங்கனா வெளில அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி மணிகண்டனை இந்த வாரம் 4வது தடவையா பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையா பெரிய சாதனை படைச்சிருக்காரு மணிகண்டன். 4வது முறையா கேப்டன் ஆயிருக்காரு. அதனால அவரை இந்த வாரம் நாமினேட் பண்ண முடியாது. பரவாயில்ல, அடுத்த வாரம் பிடிச்ச அமைச்சிடலாம்னு யோசிச்சா எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்காரு. அடுத்த வாரம் நாமினேட் செய்ய முடியாது. மணிகண்டன் பிக் பாஸ்க்கு ரகசியமா ஒண்ணு விட்டு சொந்தக்காரரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மணிகண்டன் இவ்வளவு மோசமா பிளே பண்ணி பிக் பாஸ் அவருக்கு இவ்வளவு சலுகைகள் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து ஏடிக்கே பேராவது இந்த வாரம் வரும், அவராவது வெளில போவார் அப்படின்னு பார்த்தா அவர் பேரை யாருமே நாமினேட்டே பண்ணல. நாமினேஷன் லிஸ்டுக்குன்னே நேர்ந்து விடப்பட்ட விக்ரமன், அசீம், தனலட்சுமி இவங்க பேர்லாம் யூஸ்வல் உள்ள வந்துருச்சு. 10 வாரமா பிக் பாஸ் வரலாற்றிலே இது வரைக்கும் யாரும் நாமினேட் செய்யப்படாமல் இருந்ததே இல்லை. அப்படி ஒரு அரிய வகை சாதனையை நிகழ்த்திய ஷிவின் இந்த வாரம் நிறைய ஓட்ஸ் வாங்கி அவங்களும் நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இது இல்லாம ரச்சிதா, கதிரவன் இவங்களும் இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. எல்லாமே முக்கியமான கைங்களா இருக்கே, இதுல யார் இப்ப வெளில போறா அப்படின்னு பார்க்கும்போது ஷிவின் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள வந்திருக்காங்க. ஷிவினிசம், ஷிவின் த பிக் பாஸ் வின்னர் அப்படி இப்படி நிறைய ஹேஷ்டாக்ஸ் அடிக்கடி ட்ரெண்ட் ஆகிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஷிவின்க்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கு. இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஓட்ஸ் கிடைக்குது அப்படின்றத இந்த தடவை தான் பார்க்கணும். பட் ஆப்வியஸ்லி ஷிவின் சேவ் ஆயிடுவாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. அசீம், விக்ரமன் இவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் நமக்கே நல்லா தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்கி சூப்பராக சேவ் ஆயிடுவாங்க. அதுலேயும் நமக்கு எந்த டவுட்டுமே இல்லை. கதிரவன் அவரும் சேவ் ஆயிடுவார். இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் மைனானந்தினி இருக்காங்க. அவங்க பேரை நான் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா அவங்க தான் இந்த வாரம் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எஞ்சி இருக்கிற இந்த லிஸ்ட்டில் லீஸ்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது மைனானந்தினி, ரச்சிதா, தனலட்சுமி இவங்க மூணு பேர் தான் இருந்துட்டு இருக்காங்க. இதில் தனலட்சுமிக்கு ஓரளவு கணிசமான வாக்குகள் வந்துட்டு இருக்கு. ரச்சிதாவும் ஓரளவு வாங்கிட்டு தான் இருக்காங்க. மைனானந்தினியோட வாக்குகள் தான் கருத்து கணிப்பின் படி ரொம்ப கம்மியாக இருக்காமா. ஸோ அவங்க வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு மணிகண்டன் அப்புறம் ஏடிகேன்னு சொல்லி கடைசியாக ஜனனையை வச்சு ட்விஸ்ட் பண்ண மாதிரி இதுலேயும் ஓட்டுகள் அடிப்படையில் இல்லாமல் பிக் பாஸ் அவராக ஏதாவது முடிவு எடுத்தாருன்னா வேறு யாரையாவது கூட வெளியேற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் மைனானந்தினி இவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உள்ள வரும்போது அவங்க மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது தான். ஆனால் எல்லா இடத்துலையும் சிரிச்சிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு மணிகண்டன் கூட கூட்டு வச்சுக்கிட்டுன்னு அவங்க பண்ணுற அட்ராசிட்டி தாங்கலை. எவ்வளோ பேர் எடுத்து சொல்லிட்டாங்க கமல் சாரையே சம்டைம்ஸ் கடுப்பேற்றிருக்காங்க. கமல் சார் அதுக்கு ஒரு நாள் எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருந்தாரு, சாவ வீட்டில் போயிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு. அவ்வளோ எடுத்து சொல்லியும் மைனானந்தினி அவங்க ஜோனை விட்டு கொடுக்குறதாவே இல்லை. இதனால ஒரு பாயிண்ட்க்கு மேலே கடுப்பான ரசிகர்கள் எல்லாரும் மைனானந்தினி நீங்கள் உள்ளிருந்து பறந்ததெல்லாம் போதும், தயவு செஞ்சு வெளில போய் பாருங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல. இல்லை எப்போதும் போல பிக் பாஸ் ஏதாவது ட்விஸ்ட் அடிச்சு ரச்சிதா இல்லை தனலட்சுமி இவங்களில் யாரையாவது வெளியேற்றுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. மைனானந்தினி விஜய் டிவி பிரபலம் வேற இல்லையா, ஸோ அவங்க குடும்பத்தால் அவங்களே அவ்வளோ சீக்கிரம் வெளியேற்றுவாங்களா அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி ட்ரெண்டிங்கான வைரலான பிக் பாஸ் நியூஸ், சீரியல் நியூஸ், சினிமா நியூஸ், அப்டேட்ஸ், ரிவ்யூஸ் இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்போ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி நீட்டிங்கன்னு ஆயிடுங்க.